ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்து அந்த கிளிப்பிங்ஸை தான் பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் டிமார்ட்டுக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. நிறைய தடவை என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க, பட் எப்பவுமே ட்ரை பண்ணணும்னு தோணலை. இன்றைக்கி அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் சுங்கத் கட்டேன்ற ஒரு இடத்துல டிமார்ட் அவுட்லெட் இருக்குது, அங்கே போகணும். அங்கே போனால் இந்த பேகெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. நான் வந்து அங்கேயே வச்சுப்பாங்கன்னு நினச்சேன், பட் பேகெல்லாம் வந்து டேக் போட்டு நம்மகிட்டயே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே போகிறதா இருந்தால் பேக்ஸ் வந்து நம்மளே தான் எடுத்துகிட்டு போகணும். சரி, உள்ளே போய் பார்த்தா பயங்கர ரஷ்ஷு. சிட்டிக்கு வெளியே இருக்குது ரஷ் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், இங்கேயும் பயங்கர ரஷ்ஷு. ட்ராலி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ராலியே கிடச்சிது. சரி, டைரெக்டாக கிராசரி செக்ஷனுக்கு போகாமல் நமக்கு தேவையான பொருள் வேறு ஏதாவது தேவைப்படுமா பார்த்துட்டு கிராசரிக்கு போகலாம், ஏன்னா வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு போனோம். ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருந்தது இந்த அவுட்லெட்டில். ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸ் தான். பட் என்னென்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உள்ளே போனப்போ இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வாங்க சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்களோ, ஒரு திணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு ஓவராலாக இதில் என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து நம்ம என்ன வாங்குறோமோ அது வந்து தேவையில்லாத விஷயம்னு சொல்ல முடியாது, அவசியம் இல்லாத விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கிராசரி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போனால் என்ன தேவையோ அது மட்டும், அவசியமோ அது மட்டும் வாங்கிட்டு வருவோம். பட் இங்கே போனால் நமக்கு இப்போதைக்கு அது அவசியமே இருக்காது, நமக்கு வந்து அது தேவையான்னு கூட யோசிக்க வச்சிடும். அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நிறைய தூக்கி போட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவான அந்த ஒரு அந்த ப்ரைஸ், அந்த டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டா, இவ்வளோ டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இதுக்கப்புறம் நம்ம மளிகை சாமானே வாங்க மாட்டோம், இதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட மனசு தூண்டும் நம்மளை. ஸோ நம்ம அதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இங்கே போகும்போது 2-5-3 வாங்கலாம் போதும், ஏன்னா ரைஸ் வந்து நமக்கு அங்கே செட் ஆகாது. நம்ம வெளியே பொன்னி ரைஸ் தான் வாங்குகிறோம், அது அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 4600 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இது எதுவுமே வாங்கின மாதிரி தெரியல, 4600 ஆயிடுச்சேன்னு. இதில் பெரிய ஆறுதல் என்னென்னா, இங்கே இந்த பாப்கார்ன் ஃபேமிலி பேக் வந்து 25 rupees, அண்ட் சாஃப்டி ஐஸ்கிரீம் வந்து 15 rupees தான். அதை சாப்பிட்டுட்டு மனசை தேத்திட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம நிறைய போகிற மாதிரி இருந்தோம்னா தேவையான பொருளை மட்டும் நம்ம சூஸியாக போயிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நல்ல ப்ராஃபிட்டபிள். பட் அவசியம் இல்லாத பொருளை வந்து நம்ம வாங்காமல் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும்.